உங்க பிள்ளைய நல்லா வளரணும், நல்ல அறிவா இருக்கணும், தெம்பா இருக்கணும் அப்படின்றதுக்காக பிராண்டட் சத்து மாவு வாங்கி கொடுக்குறீங்கல்ல, உங்கள எத்தனை பேர் அந்த சத்து மாவுல அந்த பாட்டில்ல இதுல என்ன இருக்கு, எவ்வளவு கலந்துருக்கு, இதை குடிச்ச ஒருவேளை சைடு எஃபெக்ட் ஹார்ம்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு எத்தனை பேர் வாங்கி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பில்லை போட்டு உங்கள் பிள்ளைகளுக்கு கலக்கி கொடுக்குறீங்க. உண்மையிலேயே 99 100 பேர் எவனுமே அது லோக்கல் அண்ணாச்சி கடையில் வாங்குறவனாக இருக்கட்டும், இல்லை சூப்பர் மார்க்கெட் போய் வாங்குறவனாக இருக்கட்டும், இல்லை ஏதாச்சும் மாலில் பர்ச்சேஸ் பண்ணுறவனாக இருக்கட்டும், ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறவனாக இருக்கட்டும், எவனும் அதில் உள்ள என்ன இருக்குன்னு பார்க்க மாட்டேன். நமக்கு என்ன ஆஃபர் இருக்குது, இதை போட்டால் எவ்வளவு நமக்கு கம்மியாகுது, எங்கே வாங்கினா நம்ம சீப்பாக வாங்கலாம், புள்ள குடிக்கிறத பற்றி எவனுக்கு எந்த கவலையும் கிடையாது, அதை பார்க்குற அளவுக்கு நமக்கு பொறுமையும் கிடையாது, திறமையும் கிடையாது, அதிகபட்சம் போனால் எக்ஸ்பைரி டேட் பார்ப்போம். இப்போ அதனால் வந்த விளைவு என்ன தெரியுமா, ஒரு பர்டிகுலர் பிராண்டு செம பாப்புலரான பிராண்டு, குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கணும், இல்லை ஏன் நம்மெல்லாம் குழந்தையாக இருக்கப்போ கூட அதை ஊற்றி கலக்காமல் அப்படியே பாட்டிலோடு அள்ளி சாப்பிடுவோன்னா பார்த்துக்கோங்களேன், அப்படிப்பட்ட ஒரு பிராண்ட். ஏன்டா இப்படி மொட்டையா வெறும் பர்டிகுலர் பிராண்டுனா நாங்கள் எதனா நினைக்கிறது கருவாயா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கரெக்டு, இப்பெல்லாம் தப்பு பண்ணுறவங்க கூட தைரியமாக அதை வெளியில் பொதுப்படையே எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி பண்ணுறேன், ஆனால் இவன் இந்த தப்பு பண்ணுறான் அப்படின்னு எவனாச்சும் ஒருத்தன் சொன்னால் அவனை பிடிச்சிக்கிறாங்க, பிடிச்ச ஆட்டுன்னு ஆட்டுறாங்க, அவனால் அதுலேருந்து வெளியில் வர முடிய மாட்டேங்குது. இது எனக்கு இல்லை, ஒரு பெரிய சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கே இந்த கதி, அந்த மனுஷன் அவன் போட்ட வீடியோவே டெலீட் பண்ணிட்டேன், அவனுக்கே அந்த கதினா அப்போ நம்மளாம் யார். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், அதை லைட்டாக கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நீங்கள் அதை என்ன பிராண்டு அப்படின்றத கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் புத்திசாலி நடத்தும். ஃபார் எக்ஸாம்பிள் தார்லிக்ஸ்னு வைங்களேன், தார்லிக்ஸ் நம்ம சின்ன பிள்ளையில எப்படி எங்கெங்கெல்லாமோ எடுத்து ஒழிச்சு அண்டா பிள்ளைலாம் ஒழிச்சு வச்சுருப்பாங்க, நாம் தேடி பிடிச்சி எலி மாதிரி எல்லாத்தையும் சாப்பிட்ருவோம். அதுக்கப்புறம் இந்த பீஸ்ட் அதை நல்ல இனிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ இந்த ப்ரௌன் வீட்டா, ப்ரௌன் வீட்டா நான் எதையும் சொல்லலை, நீங்களாக கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த மாதிரியான பிராண்டு. இவங்கெல்லாம் என்ன சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க, அதாவது ப்ராடக்ட் எப்படி இருக்குன்றது முக்கியம் இல்லை, அட்வர்டைஸ்மெண்ட் எந்த அளவுக்கு போயிட்டு உள்ள குத்துதுன்றது தான் முக்கியம். அது அட்வர்டைஸ்மெண்ட் இது ஸ்ட்ராங்கர், நீங்கள் இந்த பவுடரை அதாவது எங்களோட ஹெல்த் மிக்ஸை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் புள்ள உங்கள் பிள்ளையாகவே இருக்காது, இது நாமத்த புள்ள தானா அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே வரும் அப்படின்ற லெவலுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க. பெரிய ஆளாக வரும், நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், அறிவாளியாக இருக்கும், உங்கள் புள்ள மாதிரி ஊருக்குள்ளே எந்த பிள்ளையுமே இருக்காது, ஆனால் எல்லாரும் அதான் வாங்கி சாப்பிடுவாங்க. பட் இருந்தாலும் எந்த புள்ள இன்னும் பயங்கரமாக ஒரு நாளைக்கு ஒரு பாட்டில் சாப்பிட்டீங்கன்னா கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு பாட்டில் கொடுத்தீங்கன்னா அந்த புள்ள இந்தியாவில் ஓஹோன்னு வளரும் அப்படின்ற லெவலுக்கு நிறையா கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் பிராண்டை அவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த சோசியல் இன்ஃப்ளூயன்சரு, இதை நீங்கள் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா சாப்பிடும்போது உங்கள் புள்ள நல்லாயிருக்கும், ஆனால் கொஞ்சம் வயசுக்கு வந்ததுக்கப்புறம் உங்கள் புள்ளை சக்கரை வியாதியாக போகிறதுக்கு இதுதான் காரணமாக இருக்கும், டயபெட்டிஸ் பேஷண்ட்டாக உங்கள் புள்ளை வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதுக்கப்புறம் கேன்சர், அந்த கலர் காம்போனன்ட் ஆட் பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த கலர் காம்போனன்ட் கேன்சர் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் அவ்வளவு சாதாரணமாக இந்த விஷயத்தை சொல்லியிருந்திருக்க மாட்டார், கண்டிப்பாக அவர் எதையாச்சும் பேசிக் விஷயத்தையாவது எடுத்துருப்பார். அதுக்கு ஒன்று என்ன பண்ணிட்டாங்க, இவன் என்னை பற்றி நான் ஊருக்கு எவ்வளவு நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னையை போய் இவன் தப்பாக பேசிட்டான், இவன் எப்படி என்னைய தப்பாக பேசலாம், என்னைய தப்பாக பேசியிருந்தா கூட பரவாயில்லையா, பெத்த புள்ள மாதிரி இந்தியாவில் இருக்க எல்லா பிள்ளையும் என் பிள்ளையாக நினச்சி சத்துணவை கொடுத்துக்கிட்டு இருக்கேன், என்னையை போய் இப்படி பேசிவிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே ஒரு லீகல் நோட்டீஸ் கொடுத்து அந்த வீடியோவை டெலிட் பண்ண வச்சு இப்போ வந்து அவர் வந்து கேஸை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காப்பு. இப்போ என்ன பண்ணியிருக்கு, என்சிபிசிஆர் அது எஃப்எஸ்எஸ்ஐ இவங்கெல்லாம் வந்து அந்த பிராண்டை இப்போ தான் நோட்டீஸே பண்ணியிருக்காங்க, இத்தனை நாளாக இல்லாமல் இவர் பேசுனதுக்கப்புறம் தான் நோட்டீஸு. நல்லா நினச்சி பாருங்கள், நம்ம ஊரில் இந்த எஃப்எஸ்எஸ்ஐ அந்த இது அந்த இது ஃபுட்டுக்கு ஒரு இது இருக்கணும் லைசன்ஸு, அந்த லைசன்ஸோட இதை ஃபாலோ பண்ணேன்னா டபக்குன்னு வந்துடுவாங்க இந்த சம்மந்த கோல்கேட் பேஸ்ட்டுக்கு வர்ற மாதிரி.
எப்ப இப்ப கூட இடையில இந்த முட்டாயெல்லாம் பிடிச்சி அழிச்சாங்க, அந்த 50 பைசா 1 ரூபா முட்டாயெல்லாம் பிடிச்சி அள்ளி அள்ளி அழிச்சாங்க. என்ன பண்ணாங்கன்னு தெரியல. இவ்வளவு பெரிய ஆளு அந்த ஸ்டாண்டர்டை ரொம்ப அசால்ட்டா வயலேட் பண்ணிருக்காங்க. கண்ட்ரி பூரா, என்டையர் கண்ட்ரி பூரா அந்த வயலேஷன்ஸ் நடந்திருக்கு. இதுல என்ன மிக்ஸ் பண்ணிருக்குன்னு தெரியாது. இதனால வந்து என்ன ஆகும்ன்றது, அந்த ஹார்ம்ஃபுல் அந்த என்ன இருக்கு அப்படின்றது, அதை பத்தி எதையுமே அவங்க வெளியில சொல்லல. உண்மையை சொல்ல போனால் நாம் அதை பார்க்க மாட்டோம். எத்தனை பேர் ஒரு அந்த பட்டி ஒரு பிராண்ட் வாங்குறீங்க, ஒரு பவுடர் வாங்குறீங்க உங்கள் குழந்தைகளுக்காக, அதில் என்னென்ன கலந்துருக்கு, எவ்வளவு அளவு இருக்கு, இதை எப்படி யூஸ் பண்ணணும், என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு அதில் என்ன போட்டிருக்குன்னு படித்து பார்த்துருக்கோமா? சத்தியமாக மாட்டோம். ஏன்னா நமக்கு அவங்க மேலே இருக்கிற ஒரு ட்ரஸ்ட்டு, அந்த ட்ரஸ்ட்டு எது மூலியமாக வருது, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அது மூலியமாக மட்டுமே வருது. நாம் அதை பார்க்குறோம், பிளைண்டாக நம்ம மைண்டில் போய் ரிஜிஸ்டர் ஆகிடுது. அது ரிஜிஸ்டர் ஆனோன்னே இவன் தான் நமக்கு ஏற்றவன் அப்படின்ற ஒரு ஃபிக்ஸுக்கு நம்ம வந்துடும். இவன் நம்மளை ஏமாற்ற மாட்டான், ஆனால் அவன் அதை அதை வச்சு மட்டுமே, அதைத்தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதை அவங்க நம்பிக்கை இருக்குது பார்த்தியா, அந்த நம்பிக்கை இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சு தான் இத்தனை நாளாக அவன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பிள்ளைய மறுபடியும் அவனுக்கு தேவை அந்த பிள்ளைய வேற எங்கேயும் வெளியில் போயிடக்கூடாது. நம்ம பாட்டில் தாண்டி வேற பாட்டில் அவன் போகவே கூடாது. அவன் வீடு பூரா நம்ம பாட்டில் தான் இருக்கணும். அதை குடிச்சு குடிச்சு அவன் வந்து அடிமையாயிடும். அந்த டேஸ்ட் அவன் நாக்கிலே ஒட்டிக்கிட்டு இருக்கணும். அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க. இல்லை இதெல்லாம் வந்து இவ்வளோ வெளிப்படையாக இவ்வளோ பொதுவாக நடக்குது. அப்படி பொதுவாக நடக்கிற விஷயத்தை நாம தான் இனிமேல் ஜாக்கிரதையாக நடந்துக்கணும். ஏன்னா இவங்க வந்து எல்லா இடத்துலையும் போயிட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து பெரிய இடம். நாம் ஒவ்வொன்றும் நாம் கொடுக்குற 200-300 ரூபாய்க்கு வந்து நான் இதெல்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னா, உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்களே உங்கள் கையால் போதையை ஊற்றுறியா, உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்களே உங்கள் கையால் வசத்தை கொடுக்குறீன்னு அர்த்தம்.